ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்பியோ நமோ நமக. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் தங்கவேலு கவுண்டர் வழங்கும் நமது பாரத மாதாவின் இந்தியாவின் ஜாதக அமைப்பின் கோல்நிலைப்படி பாகிஸ்தானுடைய நமது இந்தியாவை துன்புறுத்தியதற்கான கிரகநிலை அமைப்பு. ஏற்கனவே யூடியூப்பில் கிரகணம் வந்தாலும், கிரகணம் வந்து சந்திரனுக்கு கிரகணம் கொடுத்தால் இந்தியாவில் தோன்றாதிருந்தாலும் அதுவும் ஒரு காரணம். அந்த காரணத்தையும் விளக்கி, அதாவது வந்து இந்தியாவின் சுதந்திர ஜாதகத்தையும் விளக்கி யூடியூப்பில் பதிவிடுகிறேன். உங்களது அனைவரது நல்லாதவருடன் நன்றி வணக்கம். நமது இந்தியா பாரத மாதா. இந்த பாரத மண்ணிலே 15/8/1947 அன்று இரவு 12:02 சுதந்திரம் நமது இந்தியாவிற்கு ஆங்கிலேயரிடமிருந்து கிடைத்து இதுவரையில் 6 திசை நடந்துருச்சு. ஆரம்ப காலத்தில் சனி பகவானுடைய திசை, 2வது புத பகவானுடைய திசை, 3வது கேது பகவானுடைய திசை, 4வது வந்து சுக்கர பகவானுடைய திசை, 5வது வந்து சூரிய பகவானுடைய திசை, 6வது வந்து இப்போ சந்திர திசை நடைபெற்று கொண்டிருக்கிறது. சந்திர மகாதிசையில் குருபுக்தி நவம்பர் வரை நடைபெற்று கொண்டு உள்ளது. இந்தியா சுதந்திரம் வாங்கின ஜாதக அமைப்பிலே ரிஷப லக்னம், லக்னத்திலே ராகு பகவான் குடிகொண்டிருக்கிறார். 2ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் மாந்தி பகவான் குடிகொண்டிருக்கிறார். 3ஆம் இடத்திலே சூரிய பகவான், சனி பகவான், புத பகவான், சூரிய பகவான், சந்திர பகவான் குடிகொண்டிருக்கிறார் கடகராசியிலே. 4ஆம் இடம் வந்து சூரியனுடைய வீடு. 5ஆம் இடம் வந்து புத பகவானுடைய வீடு. 6ஆம் இடம் சுக்கர பகவானுடைய வீடு. அந்த வீட்டிலே குரு பகவான் குடிகொண்டிருக்கிறார். 7ஆம் பாவத்திலே கேது பகவான் இருக்கிறார். ஆக இந்திய ஜாதகம் காலசர்ப்ப அமைப்பு படி சுதந்திரம் வாங்கின பொழுது இருந்தது. அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இருந்தது. தற்சமயம் இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பிலே சந்திர பகவானுடைய திசையிலே குரு பகவான் புத்தி, பூஷ நட்சத்திரத்திலே இந்தியா சுதந்திரம் வாங்கியது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு பெற்றிருந்த காரணத்தினாலும் கோல்சார அமைப்பு பிரகாரம் எடுத்து வைத்து பார்க்கிற பொழுது இந்தியாவினுடைய ஜாதகத்துக்கு கோச்சார அமைப்பு படி எடுத்து பார்க்கிற பொழுது சந்திர பகவான் 3ஆம் இடத்திலே ஆட்சி பெற்றும் 4 கிரகங்களையும் கூடி திசை நடத்தி கொண்டிருக்கிறார். அதாவது வந்து இப்போ 75 வயசுனே கணக்கு வச்சுக்கோ. சந்திர திசையில குரு புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. ரிஷப லக்னத்துக்கு பாக்கியாதிபதி சாரம் ஏறி சந்திர பகவான் திசை நடத்தி கொண்டிருக்கிறார். 3ஆம் அதிபதி திசை, லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியினுடைய திசை நடந்து கொண்டிருக்கிறது. வீரம், விவேகம், வெற்றியுடன் நமது தாய்நாட்டின் இராணுவம் செயல்பட்டுள்ளது. குரு பகவானை, குரு பகவான் துலாத்தில் இருக்கிறார். அந்த துலாத்தில் ஜனகால குரு இருக்கும் பொழுது அந்த துலாத்தில் குரு இருந்து அதற்கு திரிகோணத்தில் ராகு, ராகு பகவான் பெயர்ச்சியப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, பெயர்ச்சி ஆனதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. குரு பகவானுக்கு திரிகோணத்தில் வந்து ராகு போனாவே நாட்டுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் சோதனை வரும். அது ஜனகால குரு இந்தியாவுக்கு. இந்தியாவுக்கு வந்து திரிகோணத்தில் குரு, அதாவது திரிகோணத்தில் வந்து ராகு, குரு பகவானுக்கு திரிகோணத்தில் வந்து ராகு இருந்ததுனால தான் இந்த பிரச்சனை வந்து இது. அதாவது வந்து துளாராசியிலே குரு இருந்த காரணத்தினாலும் ராகு பகவான் வந்து துளாராசிக்கு வந்து திரிகோணத்திலே புதனுடைய வீணான மிதுனத்துக்கு சென்றபடியாலும் இந்த பிரச்சனை யுத்தம் வர அளவுக்கு கோள்களின் சஞ்சாரம் அமைந்து நமது தமிழ் மண்ணை சார்ந்த இராணுவ வீரர் சிங்கம் அபிநந்தன் அவர்கள் நமது தாய் நாடான இந்தியாவுக்கு சிறப்பான சேவை செய்து நாட்டுக்கு
அர்ப்பணித்துவிட்டு பாரத மாதாவின் புண்ணியத்தினால் உயிருடன் திரும்பியுள்ளார். பாரத மாதாவுக்கு நன்றி, நவதேவர்களுக்கும் நன்றி. அதே மாதிரி வந்து சந்திரன் திசையிலே குரு புத்தி நடக்கின்ற காரணத்தினாலும், குரு பகவான் பகை வீட்டில் இருப்பதனாலும், அதாவது குரு வந்து இந்த லக்னத்துக்கு வந்து அஷ்டமாதிபதி லாபாதிபதி, அவர் வந்து நாலாம் இடத்துல இருந்ததுனால அந்த சுகத்தை நம்ம இந்திய நாட்டுக்கு வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கு 11வது மாதம் வரைக்கும், அந்த மாதிரி தான் சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. ஆகவே இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு நடந்ததுனால இந்தியாவுக்கு இந்த மாதிரி இப்பேற்பட்ட ஒரு சோதனை வந்து கொண்டிருக்கிறது. உலக நாடுகள் அதுலேயும் வந்து கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்கிற அமைப்பிலே, அதாவது கெட்டவராக இருந்தால் குரு பகவான் வந்து இந்த லக்னத்துக்கு கெட்டவராக இருந்தால் அவர் வந்து நாலாம் இடத்துல இருந்து துளாராசியிலே இருந்து அதுக்கு திரிகோணத்தில் ராகு போன கடத்தில் தான் இந்த வேலை காட்டியிருக்கிறாங்க. உலக நாடுகள் அனைத்தும் நட்பு கரம் நீட்டி அவர்களுக்கும் நன்றி. ஜோதிட அமைப்பின் படி தமிழ் வீரர் திரு அபிநந்தன் அவர்களை உலக நாடுகள் நிர்பந்தத்தால் விடுதலை செய்தது பாகிஸ்தான், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. இப்போ வந்து குருவுக்கு திரிகோணத்துக்கு ராகு போனதுனால தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு. இன்னும் ஒன்றை சொல்லிவிடுகிறேன், சந்திர கிரகணம் ஏற்பட்டது. ஆனால் சந்திர நம்ம இந்தியாவுக்கு தோன்றாது என்று சொன்னாலும் சந்திரம் கிரகணம் ஏற்பட்ட அன்னைக்கு அதுக்கு பலன், கடகராசியிலே சந்திரன் சஞ்சரிக்கும் போது கிரகணம் ஏற்பட்டால், அதாவது ஆபத்துகள் தலை தூக்கும், தூக்கிடுச்சு இந்தியாவுக்கே ஒரு ஆபத்து வந்து தலை தூக்கி ஒரு மக்களுக்கு தீய பலன்கள் ஏற்படும், பிரபல மனிதர்களுக்கு கண்டம் ஏற்படும், அரசியலில் மாற்றம் ஏற்படும், உழைப்பாளிகளுக்கு சிரமமான நேரம், இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து அந்த கிரகணம், அதாவது வந்து அந்த கிரகணம் பிடிச்ச அன்னைக்கு அந்த நடந்த அன்னைக்கு இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு. அது பூச நட்சத்திரத்தனைக்கு அந்த கிரகணம் முடிச்சது ஏற்கனவே நான் யூடியூப்பில் பதிவிட்டிருக்கிறேன். மந்திரி, அரசியல்வாதிகள், தியாகிகள், இராணுவத்துக்கும் சோதனை துன்பம் ஏற்பட்டு விட்டது. இது பூச நட்சத்திரத்தனைக்கு அன்னைக்கு ஏற்பட்டதுனால இந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து தை மாசத்தில் வந்து அந்த கிரகணம் ஏற்பட்ட போது, தை மாதம் வளர்பிறை பிரதமை முதல் மாசி மாதம் அமாவாசை முடிய கிரகணம் பீடித்தால் பெரியோர் நல்லோர் பாதிக்கப்படுவர், யானை குதிரை கால்நடைகளுக்கு சேதம் ஏற்படும், அரசாங்கத்துக்கு கேவலம் ஏற்படும், அந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் வந்துருச்சு. ஏன்னு கேட்டால் இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இந்த கிரகணம் பிடிச்சப்பதே வந்தது, அதுவும் சரியாக போச்சு. அப்போ வந்து கிரகணம் வந்து இது பண்ணுச்சோ அதனால் அதுவும் அது எல்லா இதுவும் சேர்ந்து இந்த குருவுக்கு, அதாவது வந்து குருவுக்கு ராகு திரிகோண அமைப்பிலே போன பொழுது இந்த மாதிரி ஒரு அமைப்பு நடந்தது என்று கூற வேண்டும். ஆகவே நமது தாய் நாடான இந்தியாவை அவர்கள் செஞ்சு பார்த்துட்டார்கள். கடவுள் இருக்கிறார், கண்டிப்பாக நமது இந்தியா வல்லரசு நாடாக மாறும். மேலும் இந்த கிரகணம் பிடிக்கிற சமயத்திலே நாம் எதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. உலகத்துக்கே வர சந்திர கிரகணம் வந்தது, ஆனால் வந்து இந்தியாவுக்கு தெரியாதுன்னு போட்டாங்க. இருந்தாலும் சந்திரன் வந்து ஒரே சந்திரன் தான் இருக்கிறார், பல சந்திரனாக இருக்கிறார். அந்த கிரகணம் பிடிச்ச அமைப்புக்கு வந்து இது எங்கே பிடிச்சாலும் சரி, உலகத்தில் எங்கே பிடிச்சாலும் அந்த ஒரே சந்திரன் தான். அந்த ஒரே சந்திரன் கிரகணம் பிடிச்சதுனால இந்த மாதிரி பலனெல்லாம் வந்தது. அதே மாதிரி வந்து சிலோனில் வந்து அந்த மாதிரி தமிழர்களை பிடிச்ச, இந்த தமிழ் மீனவர்களை பிடிச்சி வச்ச கதையெல்லாம் நிறையா வந்தது. இன்னும் தனியாக கதையை சொல்லிகிட்டே போயிட்டுருக்கலாம். ஆகவே இது ஒரு பெரிய சாதனை இந்தியாவுக்கு, உலக நாடுகள் அனைவருக்கும். நமது இந்தியாவின் சார்பாக, எங்களது ஜோதிட அமைப்பின் சார்பாகவும் நன்றி கூறி, மேலும் இந்த பதிவினை நீங்கள் ஆராய்ந்து கமெண்ட் சொல்லுமாறு மிகவும் பணிவன்முடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேல் கவுண்டர், நன்றி, வணக்கம்.